பிரியவாள் பாதம் சரணம் பிரியவா பாதமே துணை பிரியவா பாதமே கதி ஹர ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் எல்லாரும் நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கேன்னு நினைக்கிறோம் மாமா சென்ஸ் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ இந்த வீடியோ வந்து மாமா பிரத்யேகமா இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மாமா வந்து தினமும் தொடர்ந்து இந்த கம்ப்ளீட் லாக்டவுன் பீரியட்ல இந்த கொரோனா ஆரம்பிச்ச டைம்ல இருந்து மாமா தொடர் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கா நம்மளுக்காக வேண்டி மெயினா வந்து ப்ரேயர் ஃபார் ஹியூமானிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம ஆரம்பிச்சு ஏப்ரல் 28ல ஆரம்பிச்சு அஞ்சு நாள் நம்ம பண்ணிடும் அதை தொடர்ந்து மாமா வந்து மகாபரிவாளுடைய பாதையில எப்படி போகணும் அப்படிங்கறத வந்து தினம் தினம் ஒரு சிறு கருத்துக்கள் மூலம் தன்னோட அனுபவங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டு கத்துண்ட அந்த சில அனுபவங்கள் எல்லாம் மாமா வந்து எளிமையான முறையில நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் எவ்ரிடே இதை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டோம் அதை எவ்வளவு முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் இருந்துட்டே இருக்கோம் இல்லையா இப்ப நம்ம நான் நிறைய இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ மெயினா என்னன்னா வந்து ஒரு சில கருத்துக்கள் மாமா வந்து நம்ம கிட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா இப்ப மெயினா என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம மாமாவை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றோம் இல்லையா நிறைய பேருடைய மன வருத்தம் என்னன்னா என்னால வந்து மாமாவை கான்டாக்ட் பண்ண முடியல நான் 10 முறை கான்டாக்ட் பண்ணினேன் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 100 டைம்ஸ் டயல் பண்ணிருப்பேன் எனக்கு மாமா கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருடைய மன வருத்தங்கள் இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் மாமாவுடைய டே வந்து நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் நம்ம பார்த்தோம்னா காலையில எழுந்து அவருடைய பிரார்த்தனைகள் முடிச்சுட்டு குரு பூஜா யார் யாரெல்லாம் கேட்டிருக்காளோ அவளுக்காக ஸ்பெசிபிக்கா பிரார்த்தனை பண்ணி குரு பூஜை கேட்டவாளுக்கு வந்து அந்த பெர்மிஷன் வாங்கி அவளுக்கு மெயில்ஸ் அதெல்லாம் மாமா வந்து டெலிகேட்டே பண்றது இல்லை அவரே பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தோட அந்த மெயில் வந்து உங்களுக்கு வருது இதை வந்து சௌமியா அனுப்புறா இல்ல சவிதா அனுப்புறா வேற யாருக்கிட்டயும் அதை டெலிகேட் பண்றது அதெல்லாம் மாமாவே பண்ற விஷயங்கள் ஏன்னா அவர் அந்த ஆசீர்வாதத்தோடும் அந்த ஒவ்வொரு குரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு டிவோட்டியும் மாமா தான் அனுப்புறா அதுக்கப்புறமா பார்த்தேன்னா இப்ப இந்த பீரியட்ல வந்து மாமா வந்து சஹசிர காயத்ரி எடுத்துட்டு இருக்காரு 2 இல்லைன்னா 3 சஹசிர காயத்ரி சொல்லிட்டு இருக்காரு இந்த காயத்ரி சொல்ற எல்லாமே நம்மளுடைய நலனுக்காக தான் அந்த மாமா செஞ்சுட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு மேல அவருடைய நித்தியமான பிரார்த்தனைகள் என்னெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிவோட்டிஸோட எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டு அவர் தினமும் எழுத வேண்டிய எழுத்துக்களையும் எழுதிட்டு அப்படி மாமாவுடைய நாள் எவ்ரி டே பார்த்தேன்னா காலையில ஆரம்பிச்சு ராத்திரி குறைஞ்சது 11:30 வரையும் மாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியும் அதையும் மீறி நிறைய டிவோட்டிஸ்க்கு என்னன்னா மாமாவை ரீச் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு நிறைய பேர் பேச முடியல நிறைய பேருக்கு பேச முடியல அங்க வந்து பிரச்சனை இல்லை நான் மாமாவோட பேச முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து கண்டிப்பா இருக்கலாம் அதுல வந்து பிரச்சனை இல்லை இப்ப ரீசெண்டா மாமா கேள்விப்பட்டாராம் சில டிவோட்டிஸ் ஃபீல் பண்றா மாமா சில பேர்கிட்டதான் பேசுறாளோன்னு தோணுறது இல்ல சில சமூகத்தினருக்குதான் மாமா முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாளோன்னு தோன்றது இல்ல நிறைய வந்து எப்பயுமே அவர்கிட்ட வந்துட்டு இருக்க டிவோட்டிஸ் கிட்டதான் பேசுறாளோன்னு தோன்றது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுள்ளதாக மாமாக்கு அதுக்கு இது போயிருக்கு அது வந்து மாமா உடனே சொன்னார் இதை உடனே நம்ம வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்துடணும் அப்படின்னு மாமா சொன்னார் இந்த விஷயத்தை பத்தி சொல்லும்பொழுது ஏன்னா மாமாவை பொறுத்தவரையும் வந்து யாரையுமே எந்த விதமான டிஃபரன்சியேஷனே கிடையாது மாமாவை நேரா பார்த்தவாளுக்கு நல்லா தெரியும் மாமாவோட பழகின வாழ்க்கும் நல்லா தெரியும் மாமாவை பொறுத்தவரையும் எவ்ரி ஒன் இஸ் தெரியவா டிவோட்டி அண்ட் ஒரு ஒருத்தர் வரும்பொழுது மாமா ஒரு விவிஐபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணி அனுப்புவார் அவ கிட்ட பேசும்பொழுது அந்த 5 நிமிடமோ 10 நிமிடமோ அந்த டிவோட்டிக்கு எந்த பிரச்சனையும் அவளோட அப்படியே ஐக்கியமாயி மாமா அவளுக்காகவே பிரார்த்தனை பண்ணி அவளை ரொம்ப வெளியில மாமாவோட ரூம்ல பேசிட்டு வரும்பொழுதோ இல்ல மாமா கிட்ட போன்ல பேசிட்டு வரும்பொழுது ஏதோ நமக்கு வந்து அப்படி ஒரு பூர்ண சந்தோஷமா நம்ம வெளியில வருவோம் அந்த மாதிரிதான் மாமா வந்து ஒரு ஒரு டிவோட்டிக்காகவும் பேசுறோம் பேசுற டிவோட்டிஸ்க்கு அந்த மாதிரி பேச முடியாத டிவோட்டிஸ்க்கு எப்பயுமே என்ன ஃபீலிங்னா நம்மளால பேச முடியலேன்னு பேசுறோம் பேசல நான் சில விஷயங்களை கேட்கிறேன் கேட்கல அதை பத்தியே கிடையாது இந்த பரம குருவோடைய அருள் எப்படி இருக்குன்னா மகாபரிவாளுடைய அருள் மாமா கிட்ட எப்படி இருக்குன்னா பிரிவாளை நினைச்சு பிரார்த்தனை பண்றவா எல்லாரும் ஜிஆர் மாமா வழியா நான் பிரார்த்தனை பண்றேன் நீங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன்னா அது கண்டிப்பா மாமாவோட பிரார்த்தனையில இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கு அதுல நான் போன் பண்ணி பேசினாலும் சரி பேசலனாலும் சரி இல்ல நேரா பார்க்க முடிஞ்சாலும் சரி பார்க்க முடியலனாலும் சரி அது நடந்துட்டே இருக்கு மாமா முக்கியமா இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம் எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் குரு நிலையில இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த சர்வீஸ்ல டிஃபரன்சியேஷன் பண்ணதே கிடையாது மாமா நெவர் டிஸ்டிங்விஷஸ் பீப்புள் ஆன் எனி திங் அவ வந்து
இந்த சமூகத்தை சார்ந்தவா அந்த சமூகத்தை சார்ந்தவா அவ நிறைய பூஜைகள் பண்றா பண்ணல இல்ல அவ நிறைய கைங்கரியம் பண்றா பண்ணல அந்த மாதிரி எந்த ஒரு காரண காரியங்கள் கொண்டு யாரையுமே பகுத்து பார்த்ததில்லை மாமா என்ற ஒரு விஷயத்தை மாமா அவங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு மாமா நிஜமாவே கேட்டுண்டார். அதாவது அந்த விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் மாமா நம்மளுக்கு முன்னாடி நிறைய முன்னாடி பேசும்போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மாமா? அதாவது இந்த காரியத்திற்காக மாமாவை நியமனம் தெளிவா பண்ணும் பொழுது அப்படியே நியமனம் கொடுக்கல. அது இட் வாஸ் நாட் லைக் தட். திடீர்னு மாமா கிட்ட கொடுத்து நாளை காலையில இருந்து நீங்க வந்து டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்து நீ அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கேளு அப்படின்னு கிடையாது. அதற்காக மாமா ஹேட் டு அண்டர்கோ லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மாமா தன்னை தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தெளிவா வந்து பல பரிமாண மாற்றங்களை மாமாக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் இந்த இறைப்பணியானது மாமாவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது மாமா சொல்லுவா சாதாரணமா, நான் ஒரு சாதாரண மனித நிலையில உட்கார்ந்து பார்த்தேன்னா நீ பேசுற ஒரு ப்ராப்ளத்தை நான் ஜட்ஜ் பண்ணுவேன். ஓஹோ இவா ரைட்டா சொல்றாளா, இவா மாத்தி சொல்றாளா, இவா இப்படி சொல்றாளா, அப்படி சொல்றாளா, இது ரைட்டா ராங்கா. சோ பிகாஸ் நம்மளோட ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட், சோ நம்ம அதை ஜட்ஜ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, இது ரைட்டா ராங்கா அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணி பார்ப்போம் இல்லையா. இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்டல் மைண்ட். அப்புறம் பாக்குற விஷயங்கள், நான் இப்ப ஒருத்தர் பார்க்கும் பொழுது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவ வந்து உயர்ந்தவாளா தாழ்ந்தவாளா அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒரே மாதிரி நோக்கும் முறை இல்லையா, அவ சொல்றத நம்ம கேட்டுக்கிற முறை. அப்ப மாமா சொல்லியிருக்கா பிரிவா வந்து பல லெவல்ல அவருக்கு வந்து அந்த மாற்றங்களையும் அந்த சேஞ்சஸையும் பிரிவா வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவா. அதாவது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுல எப்படி பார்க்கணும், சொல்லல எப்படி இருக்கணும் தான் மாமா சொல்லுவா. அந்த காயத்ரி சொல்ல 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 வாக்கு பலிதமாகிறது, நான் சொல்லும் பொழுது அந்த வாக்கு பலிதமாகிறதுனா அந்த பெரிவாளுடைய அருள்னால அந்த வாக்கு பலிதமாகிறது அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண் பார்வைகள் எப்படி பார்க்கணும், செவியில கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும், எண்ணங்கள் எப்படி எழ வேண்டும், மனதில எப்படி தூய்மையா இருக்கணும் அப்படின்னு பிரிவா ஒவ்வொரு லெவல்லையும் அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகுதான் இந்த வேலையை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை ஏன் இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம்னா, நம்ம டிவோட்டிஸ் யாருக்குமே ஒரு எல்லாரும் கூட அந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது. மாமா வந்து நம்மள வேண்டாம் நினைக்கிறாலும், நம்ம கால் எடுக்கலன்னு நினைக்கிறாலும், நம்மளுக்கு இன்னைக்கு அந்த பிளஸ்ஸிங் இல்லையோ அப்படிங்கிற அந்த பரிதவிப்பு உங்க யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிற அந்த குருவானப்பட்டவர் மகா பிரிவா வந்து எப்படி வந்து எங்கேயோ ஒருத்தர் சித்திக்கும் பொழுது கூட அவளை அவ வந்து கம்ப்ளீட்டா அவ கிட்ட ஒரு என்ன சொல்றது கம்ப்ளீட் ஃபெய்த் வச்சு அவ கிட்ட ப்ரே பண்ணும்போது, பிரிவாள்கிட்ட ப்ரே பண்ணும்போது பிரிவா எப்படி ஓடி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளோ அந்த மாதிரி அந்த ப்ரேயர் எப்பயுமே உங்களுக்கு தேவையான அவளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் வந்து மாமா சொல்லியிருக்கா. அதனால அந்த டவுட் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீச் மாமா அண்ட் பர்டிகுலர்லி மாமா ப்ராபப்ளி இஸ் டிஸ்டிங்விஷிங் அப்படின்ற எந்த ஒரு ஃபீலிங்கோ நம்ம யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மாமா இன்னைக்கு கண்டிப்பா தெளிவுபடுத்தணும்னு நினைச்சிருக்காரு. என்ன சாதாரணமா மாமா வீடியோ பண்ணும்போது இன்னைக்கு பண்ணலாம் என்ன நாளைக்கு பண்ணுமா அப்படிங்கிறார். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இன்று எனக்கு கேள்விப்பட்டேன், அதை இன்றே நான் தெளிவு பண்ண வேண்டும். ஏன்னா யாரோட மனசுலயும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோ ஒரு மன வருத்தமோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவாளுக்கு என்ன தெரியுமா மெயினா வேணும், எனக்காக யாரோ ஒரு ஊன்றுகோல் இருக்கு, எனக்கு ஐ எம் இன்க்ளூடட், ஐ எம் இன்க்ளூசிவ், தேர் இஸ் சம்படி ஃபார் மீ டு ஹோல்ட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ரைட். அதுதான் எல்லாருக்குமே தேவை. இன்னைக்கு நம்ம தேவை எல்லாருமே ஒரு அரவணைப்பு, அதுதான் தேவை. அந்த அரவணைப்பு மாமாவோட அன்புலையும் மாமாவோட தொடர் பிரேயர்லையும் மாமாவோட தொடர் காயத்ரி ஜபங்கள்லையும் மாமாவோட தொடர் பிரிவாளோட சம்பாஷணங்களிலும் நம்ம எல்லாருக்கும் அளவு கடந்து இருக்கு அப்படிங்கிற தெளிவான விஷயத்தை மாமா வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்கா. மாமா சொல்லும்போது எப்பயுமே சொல்லுவா மை ஜென்ரஸ் பிளஸ்ஸிங்ஸ் டு யூ அப்படின்பார். மை பிளஸ்ஸிங்ஸ் டு யூன்னு சொல்ல மாட்டார் மாமா, பேசும்போது சொல்லுவார் என்ன ஜென்ரஸ் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு மாமா சொல்லுவார். எதுவா இருந்தாலும் நான் வந்து ஏன்னா அந்த நொந்து வரவாளுக்கு வந்து நான் ஜென்ரஸா பிளஸ் பண்ணணும், அவளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஊன்றுகோல் வேண்டும், அவளுக்கு கண்டிப்பா இதை தாண்டி நம்மளால போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சக்தியும் வரணும் அப்படின்னு தான் மாமா சொல்லுவா. சோ மாமாவுடைய ப்ரேயர் அண்ட் மாமாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் மாமாவுடைய என்ன சொல்றது கவுண்ட்லெஸ் தாட்ஸ் காலையில இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, தனக்கு ப்ரேயர் கிடையாது. இந்த காயத்ரி ஜபம் மாமாவுக்காகவா இல்லை, நம்ம எல்லாரோட க்ஷேமத்திற்காகவும், இந்த மகாபரிவா பாதையிலே அவருக்காகவா இல்லை, நம்ம எல்லாரையும் அந்த பாதையில திருப்தி எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். காலையில எவ்ரி நாள் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை அவருக்காகவா இல்லை, நம்மளோட க்ஷேமத்திற்காக எடுத்து போகிறார். தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 50 பேரோட பேசுறாரு அது அவருக்காகவா இல்ல, நம்மளோட மனசுல குறையே இருக்கக்கூடாது, நம்ம கவலைகள் எல்லாம் தீரணும், ஏதோ ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி நம்மளோட கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. தினமும் எழுதிட்டு இருக்காரு இந்த ஒரு விரல்ல அது அவருக்காகவா இல்லை, அதுவும் நம்மளுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க மாமா கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை
இந்த ஒரு டிஸ்டிங்ஷனே இருக்காது நம்ம மாமாக்கு அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கணும். அப்படி யாராவது டிவோட்டிஸ் நம்ம கிட்ட சொன்னா கூட கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லலாம். மாமா நிறைய முறை சொல்லியிருக்கா இந்த மாதிரி மாமா ரீச் பண்ணலன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புங்கோ அப்படின்றா, முடிஞ்சவரையும் வாட்ஸ்அப்லயும் படிச்சுட்டு இருக்காரு. முடியலன்னா சவிதா முரளிதரனை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, சப்போஸ் என்ன கான்டாக்ட் சவிதா முரளிதரன் மெனி டைம்ஸ் யூனோ சவிதா எவ்ரி சிங்கிள் டே ஐ டோன்ட் ஹவு மெனி டிவோட்டிஸ் ஷீ ஸ்பீக்ஸ் டு, அத்தனை எவ்வளவு கால் எடுக்க முடியுமோ சவிதா தொடர்ந்து கால் எடுத்துட்டே இருக்கா. இப்ப நீங்க என்ன ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்றேன், உங்களால ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் நாங்க கேட்டுக்கிறது வந்து நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ முடிஞ்சவரையும் அந்த உங்களுக்கு உங்களுடைய இஷ்யூ என்ன அப்படிங்கற கிராமிட்டி ஆஃப் த இஷ்யூ தெரிஞ்சுட்டு கண்டிப்பா உடனே உங்களை ரீச் பண்ணி உங்களோட மெசேஜ் என்னவோ அதை மாமா கிட்ட கொடுத்து உங்களுக்கு திரும்பிய மாமாவோட மெசேஜ் பிளஸிங் மெசேஜ் என்னவோ அதை கொடுக்கணும். அப்படிங்கிற ஒரு பெரிய சர்வீஸ்ல தான் மாமாவே இருக்கா. சோ அதை நம்ம வந்து எல்லாரும் ஏற்படுத்தி கொடுக்கணும். மற்றும் ஒரு விண்ணப்பம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தொடர்ந்து மாமா கிட்ட பேசுறவாளே பேசிட்டே இருந்தோம்னா புதுசா பேசுறவாளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடுது அப்படிங்கிறது அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுறவா முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை அப்படி பேசலாம். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா மாமா கிட்ட சவிதாவும் நானும் பேசுறோம்னா தினமும் வந்து டிவோட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணி டிவோட்டிஸ் நீங்க எத்தனை பேர் கால் பண்ணிருக்கா மாமா இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கால் பண்ணிருக்கா இவாளுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி டிவோட்டிஸ முன்னிலை வச்சு நம்ம கால் பண்றதுனா கால் பண்ணலாம், இல்ல தொடர்ந்து பேசுறவா மீதி யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். மாமா அவங்க போன் எடுக்கலன்னா அவர் காயத்ரி ஜபத்துல இருக்காருன்னு அர்த்தம். மாமா அவங்க போன் எடுக்கலன்னா பெரியவாழ்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மாமா அவங்க போன் எடுக்கல அப்படின்னா அவர் எழுதிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மாமா அவங்க போன் எடுக்கல அவரோட ரிங் போயின்னு இருக்கு அப்படின்னா மேபி நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க அவர் வந்து அவருடைய ரெகுலர் கால்ல அவர் யாரோ ஒரு டிவோட்டி கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாரையுமே மாமாவுக்கு இந்த காலை தவிர்க்கணும் இவாளை தவிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாமாவுக்கு இல்லை என்பதை, அதே மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் மாமாவுக்கு என்னைக்குமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் மாமா உங்களுக்கு எல்லார்கிட்டையும் தெளிவுபடுத்திக்கணும்னு இன்னைக்கு கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே ஒரு விஷயம் வந்து தொடகாஷ்டகத்துல இருந்து எடுத்து சொல்ல விரும்புறேன், நம்ம டிவோட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு அனுபவம். அதாவது வந்து தொடகாஷ்டகத்துல ஒரு வரி வரி வரும், கருணா வருணாலய பாலயமாம் அப்படின்னு. அப்படின்னா கருணா வருணா, வருணான்னா மழை, கருணா வருணான்னா கருணை மழை. அந்த குருவானவர் எப்படி இருக்காரா, கருணை மழை, அவர் மனசுல எப்போ அந்த கருணை மழை இருக்குமோ. அப்ப ரெண்டு விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம், குரு வந்து ஒரு கருணா சாகரம், கருணா கடல், கருணை கடல்னு எடுத்துக்கலாம், இல்ல கருணை மழை அவருக்கு எப்பயும் பொழிஞ்சுட்டே இருக்கு அப்படின்மா. அப்போ ரெண்டு விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாளாம் அதுக்கு. அதாவது கருணை கடல் சொல்லிட்டா குருவோடது கருணை கடல் சொல்லிட்டான்னா அந்த கடலை போய் பார்க்கணும், அந்த கருணை வரணும்னா நாம தான் அந்த கடலை நோக்கி போகணுமா இல்லையா. கருணை கடல் சம்வேர் பீச், யூனோ த ஓஷன் இஸ் சம்வேர். இஃப் யூ ஹாவ் டு கெட் த பிளெஸிங்ஸ் யூ ஹாவ் டு கோ டு த ஓஷன். ஓஷன் கிட்ட போனாதான் உனக்கு வந்து அந்த ஓஷனை பார்க்க முடியும். இஃப் யூ ஹாவ் டு கோ அந்த கடலை நோக்கி போனாதான் நான் கடலை பார்க்க முடியும். ஆனா மழை வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா பொழியறதான். மழை வந்து நம்ம இடத்தை நோக்கி வந்து பொழியறது. அவன் பிரார்த்தனை பண்றானோ பிரார்த்தனை பண்ணலையோ, அவன் நல்லவனோ அவன் கெட்டவனோ, அவன் வந்து என்ன சொல்றது கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை பத்திலாம் இல்ல, அதை பத்திலாம் மழை நினைக்கிறது இல்ல. மழை வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா பொழியறதான் கருணை மழைங்கிறது. அப்போ பகவான் வந்து அந்த குருவானப்பட்டவனுடைய கருணை மழை எல்லாருக்குமே கிடைக்கிறது அப்படின்னு, கருணா வருணாலய பாலயமாம் அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம பகவத் பாதால நம்ம வந்து தொடகாஷ்டகத்தை சொல்லியிருப்பா. அந்த மாதிரிதான் குரு மாமாவோட நம்மளுடைய ஜிஆர் மாமாவுடைய மனசும் கருணை மழைதான். அந்த கருணை மழைதான் நம்மளுக்கு ஆத்த நோக்கி வந்து தினமும் இந்த 30 நாளும் நம்மளுக்கு வந்து பெரிவா பாதையில எப்படி போனோம்னு வந்து ஆத்துக்கு நோக்கி வருது. நீங்க ப்ரே பண்றீங்களோ நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ, உங்களால பேச முடியுமோ முடியலையோ, மாமா மனசு சதா, அதாவது சில சமயத்துல தூங்க கூட முடியறது இல்லை. ஏன்னா வந்து பெரியவாருடைய சம்பாஷணையில மாமா வந்து உட்கார்ந்துடுறாரு, நைட்டெல்லாம் சம்பாஷணையில ஆயிடுறது, சம்டைம்ஸ் உட்கார்ந்துருவார் மாமா. சில விஷயங்கள் வந்து நம்மளால எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு மாமா சொல்வார். சில விஷயங்கள் எனக்கும் பிரிவாளுக்கும் நடக்கிற விஷயம், அதனால எல்லாத்தையும் என்னால் பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து இந்த இறைப்பணியில இருக்கும் பொழுது நாம நம்மளுடைய மனித நிலையிலிருந்து மனசு கவலைப்படலாம். ஆனா நம்ம வந்து ஒரு தவறான நோக்கத்தை நம்ம மனசுல வச்சுட்டு அதே நோக்கத்தை நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லிட்டோம்னா அது தப்பாயிடும். அதனால நம்ம எல்லா டிவோட்டிஸ்லாம் அந்த தவறை நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. நம்மளுக்காக எப்பவும் நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்க மாமாவை கண்டிப்பா கருணை மழையானது, அவருடைய கருணை மழை நம்ம எல்லாரையும் நோக்கி எப்பயுமே இருக்கு அப்படிங்கிறது. அதையே திருப்பியும் சொல்லிக்கிறேன், மாமா சொன்ன அடுத்த வார்த்தை மறுபடியும் ஒரு முறை, தனக்கு இந்த வேலையை இந்த பணியை இந்த திருப்பணியை பிரிவா கொடுக்கறதுக்கு முன்னாடி
பிரியவா பல லெவல்ல மாமாவை சுத்தி பண்ணி தான் இந்த வேலையை இந்த பெரிய சர்வீஸ் மாமாட்ட கொடுத்துருக்கா. அதாவது பக்தாவோட கஷ்டங்களை கேட்டுண்டு அவளுக்காக பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவ மாமா கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பிரிவா அதை கேட்டு இருக்கா, அது சால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பல சுத்திகளுக்கு பிறகுதான் கிடைச்சிருக்கு. நேத்திர சுத்தி நடந்து, காதுல என்ன கேட்கிறோமோ அந்த செவி சுத்தி நடந்து, வாக்கு சுத்தி நடந்து, எண்ண சுத்தி நடந்து, மனசுல சுத்தி நடந்து, எவ்வளோ விதத்துல சுத்தி பண்ணி சுத்தி பண்ணி தான் பிரிவா இந்த திருப்பணியை அவர்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்பார். அந்த சுத்தி பண்றதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் பல அப்படின்பார் மாமா. அதாவது உளியோட வலி தாங்கணும் அப்படின்பாரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளோ. ஏன்னா நான் என்னை நான் உருக்கிக் கொள்ள வேண்டும், நான் என்ற என்னோட எண்ணம் போயிடணும், மனுஷாரோட கஷ்டம் மட்டும்தான் எனக்கு தெரியணும். அதுக்காக பிரிவா எனக்காக பட்ட கஷ்டம் அதிகம், என்னை சுத்தம் பண்றதுக்காக பிரிவா எனக்காக பட்ட கஷ்டம் அதிகம்னு மாமா சில டைம்ல சொல்லியிருக்கா. அதனால நம்ம யாருக்குமே எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். மாமாக்கு இவா ப்ரையாரிட்டி, அவா ப்ரையாரிட்டி, இது ப்ரையாரிட்டி, அது ப்ரையாரிட்டி கிடையாது. பகவானுக்கு எல்லாருமே ப்ரையாரிட்டி தான், யாருமே முன்னாடி யாருமே பின்னாடி கிடையாது. அந்த சந்தேகம் நம்ம யாருக்குமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த பெரிய விஷயத்த இன்னைக்கு மாமா சார்பா அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு, நம்ம எப்பயுமே அந்த எந்த ஒரு அயோட் ஆஃப் டவுட்டும் இல்லாம லெட் இஸ் ஆல் வாக் டுகெதர் இன் த பாத் ஆஃப் ஸ்ரீ மகா பிரியவா. அகெயின் அ நம்பர் ரிக்வஸ்ட் டு டிவோட்டிஸ், யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு மாமா, பிளீஸ் கிவ் த சான்ஸ் டு அனதர் டிவோட்டி டு ஸ்பீக் சோ தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு மாமா. என்னதான் சரிதா கிட்ட பேசினாலும் சௌமியா கிட்ட பேசினாலும் மாமாவோட குரலை கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும், ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளே ரொம்ப நேரம் லைன் ஹோல்டு பண்ணினாலும் இன்னொருத்தருக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல மாமா அடுத்து வேற ஒரு வேலைக்கு போயிடுறாரு. அதனால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு கான்சியஸா நம்ம பண்ணினோம்னா மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், டிவோட்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிக்வஸ்ட் உங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து, எவ்ரிபடி ஸ்டே சேஃப், கண்டினியூ ஃபோக்கசிங் ஆன் யுவர் ஹெல்த். நம்ம எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா மாமாவோட சேர்ந்து மகா பெரிவாளோட பாதையில சந்தோஷமா நடப்போம். நம்ம வாழ்க்கையில பெரிவாளுடைய அருள் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதில் எல்லா அளவுமே சந்தேகமே இல்லை. பெரிவா இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இல்லை. மாமாவோட பிரேயரும் மாமாவோட நித்திய பிளஸிங்ஸும் நம்மளோட இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது. ஜெயம் ஜெயம் மட்டுமே நமக்கு எப்பயுமே இருக்கும், அதுல எல்ல அளவும் சந்தேகமும் இல்லை. சந்தோஷமா இருப்போம் எல்லாருமே. ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். சிவசிவ என்றிட தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவஹரிதானே.